ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக், எந்த தூக்க பொசிஷன் நம்மள ஆரோக்கியமா வச்சுக்கும். இரவு நேரங்கள்ல சரியான தூக்கம் இல்லாம போறதுக்கு ஒரு வகையில இந்த தூங்குற பொசிஷனும் காரணமா இருக்கும். கையையும் காலையும் அங்க எங்கன்னு வச்சு தூங்குறப்போ இடையில நம்மளுடைய தூக்கம் கலையும், எந்திரிச்சதும் அங்கங்க சுளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். தூங்குற பொசிஷன்லாம் என்ன செய்ய போகுது அப்படின்னு நம்ம நினைப்போம். உண்மையாவே நம்ம தூங்கக்கூடிய பொசிஷன் நம்மளுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கும். நம்ம வழக்கத்துல கொண்டு வராத, நம்ம பழக்கப்படுத்திக்காத நல்ல தூக்க பழக்கம் இந்த ஸ்லீப்பிங் பொசிஷன் தான். ஆராய்ச்சியாளர்களும் டாக்டர்ஸும் ஏன் இதை வலியுறுத்துறாங்க, எது சரியான ஆரோக்கியமான தூக்க நிலை, இதெல்லாம் தெரிஞ்சுக்க இந்த பதிவை முழுமையா கேளுங்க. அதிகமான மக்கள் ஒன்னு சைடா படுத்து தூங்குவாங்க, இல்ல அட்டென்ஷன்னு நேரா ஸ்ட்ரெயிட்டா முதுக வச்சுட்டு மல்லாக்கப்படுத்து தூங்குவாங்க. சில மக்கள் வயிற பெட் மேல வச்சு குப்பரப்படுத்து தூங்குவாங்க. ரொம்ப ரொம்ப மோசமான பொசிஷன் இந்த குப்பர படுக்கிறது தான். உங்க மூஞ்சு பெட்டோட நசுக்கி வச்சுட்டு நீங்க தூங்குறப்போ உங்களுக்கு ஆரோக்கியமான தூக்கம் கிடைக்காது. 7% மக்கள் குப்பரதான் படுக்கிறாங்க. இதனால கொரட்ட சவுண்ட் வேணா குறையலாம், ஆனா இந்த எந்த ஆராய்ச்சியாளர்களும் எந்த மருத்துவர்களும் இதை பரிந்துரை செய்யறதே இல்ல. குப்புற படுக்கிறப்போ உங்களோட முதுகும் கழுத்தும் தான் அதிகமா ஸ்ட்ரெயின் ஆகும். உங்க உடலோட நடுப்பகுதி தான் ரொம்ப ஹெவி ஆயிடும். இதனால உங்க முதுகெலும்பு ஒரு மாதிரி வளைவான பொசிஷனுக்கு வரும். இதையே வழக்கமா வச்சிருந்தா வலியும் நரம்பு பிரச்சனைகளும் அதிகமாகிடும். போக போக உடலோட சில பகுதிகள் மறுத்து போக ஆரம்பிக்கும். சில இடங்கள்ல எந்த உணர்வுமே தெரியாது. அதே மாதிரி குப்பர படுக்கிறப்போ உடம்ப நேரா வச்சுட்டு தலையை மட்டும் சிலர் சைடா திருப்பிப்பாங்க. இந்த டைம்ல ரத்த ஓட்டம் சீரா இருக்காது, கூடவே உடலுக்குள்ள ஏர் சப்ளையும் கடினமாகிடும். சின்ன வயசுல இருந்தே நான் குப்புறப்படுத்துதான் பழகிட்டேன், இப்ப எப்படி உடனே மாத்துறது அப்படின்னு கேட்கலாம். உடனே மாத்த வேண்டாம், சின்ன சின்ன விஷயங்களை லைட்டா மாடிஃபை பண்ணுங்க. உங்க கழுத்தை நேரா வச்சுக்கோங்க, தலைய சைடாக்காம உங்க நெத்திய மட்டும் தலைகாணியில வச்ச மாதிரி படுங்க. இதனால உங்க முதுகெலும்பும் நேரா இருக்கும், உங்களுக்கு நல்லா மூச்சு விடவும் கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஃபீட்டல் பொசிஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதாவது வயிற்றுக்குள்ள இருக்க குழந்தை முட்டியை மடக்கி ஒரு பொசிஷன்ல தூங்குமே, அதே மாதிரி பொசிஷன்லயுமே நிறைய பேர் தூங்குவாங்க. அதையுமே ஆராய்ச்சியாளர்களும் மருத்துவர்களும் பரிந்துரைக்கிறது இல்ல. ஏன்னா அந்த ஃபீட்டல் பொசிஷன்ல நம்ம உடல் ஒரு சைடா இருக்கும். இதனால முதுகு தண்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகி வளைய ஆரம்பிச்சிரும். கூடவே முதுகு கழுத்து இது ரெண்டுலயுமே டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். ஃபீட்டல் பொசிஷன்ல படுக்கிறப்போ நம்ம ரொம்ப வயிற்ற சுருக்கிதான் ஃபோர்ஸ் பண்ணி படுத்திருப்போம். இதனால மூச்சு விடுறப்போ வயிறோட அடிப்பகுதியில காத்து சரியா இறங்காது, மூச்சு விடுறதுக்கும் கடினமா போயிடும். நம்ம நார்மலா அந்த பொசிஷன்ல தூங்கிடுவோம், ஆனா உள்ள இருக்க உடல் உறுப்புகள் மூச்சு முட்டி கதற ஆரம்பிச்சிரும். அப்ப இந்த பொசிஷன்ல தானே நம்ம பிறந்து வளர்ந்தோம், குழந்தைங்கள்லாம் அந்த பொசிஷன்ல தானே தூங்குது, அப்போ குழந்தைங்களுக்கு எதுவும் ஆகாதா அப்படின்னு நம்ம புத்தி கேள்வி கேட்கும். நம்மளோட உடல் அமைப்பு வேற, குழந்தைகளோட உடல் அமைப்பு வேற. குழந்தைகளுக்கு சிறு வயதுல உடல் உறுப்புகளும் எலும்புகளும் தசைகளும் அதிக வளர்ச்சி அடைஞ்சிருக்காது, அதனாலேயே அவங்களுக்கும் நமக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அடுத்ததா எல்லாரும் தூங்கக்கூடிய காமனான பொசிஷன் அட்டென்ஷன் அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டா முதுக கீழே வச்சு படுக்கிறது. இதுல என்னடா இருக்கு, இதுவுமா கெட்டது? கெட்டதுன்னு சொல்ல முடியாது, ஆனா அது அந்த அளவுக்கு ஆரோக்கியமான பொசிஷன் அப்படின்னு எந்த ஆராய்ச்சியாளர்களும் மருத்துவர்களும் பரிந்துரை செய்யல. முதுக பெட்ல வச்சுட்டு நேரா தூங்குறப்போ நம்மளுடைய முதுகெலும்பு இருக்கப்படி நேரா அப்படியே இருக்கும், அப்ப அதுல மட்டும்தான் அழுத்தம் இருக்கும். மத்த பொசிஷன்ல படுக்கிற மாதிரி கழுத்து வலி, தோள்பட்ட வலி, முதுகு வலி எதுவும் வராது. ஆசிட் ரீஃப்ளெக்ஸ் பிரச்சனைகள் எல்லாம் இருந்தா இதே பொசிஷன்ல படுத்துட்டு தலைக்கு தலகாண்டே கொஞ்சம் ஹைட்டா வச்சு வைக்கணுமா. இந்த பொசிஷன் மூலமா கொரட்ட பிரச்சனை இன்னும் ஜாஸ்தி ஆகுமா? ஏன்னா நம்ம நேரா படுக்கிறப்போ மேல இருந்து புவியீர்ப்பு விசை மூலமா நாக்குக்கும் தொண்டைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மென்மையான தசைகளுக்கு காற்று போகும். இதனால கொரட்டையோட சத்தம் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான ஸ்லீப் டிசார்டர் எல்லாம் இருக்குன்னா கண்டிப்பா நீங்க டாக்டர் கிட்ட பேசி உங்களோட தூக்க பழக்கங்களை மாத்தி அமைக்கணும். இந்த பொசிஷன் தான் எனக்கு சரியா இருக்கு, ஜாலியா இருக்கு அப்படின்னு தொடர்ந்து இதே பொசிஷன்ல தூங்குறப்போ முதுகோட கீழ்ப்பகுதியில வலி வர ஆரம்பிக்கும். சோ பொசிஷன் கொஞ்சம் மாத்துறது நல்லது. உங்க கழுத்தை சப்போர்ட் பண்ற மாதிரி தலைக்காணியோ இல்ல ஏதோ குஷனோட பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி உங்க முட்டி மடங்குற அந்த இடத்துக்கு கீழே ஒரு தலைக்காணிய வச்சு படுக்கிறதும் நல்லது. இதனால அந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் குறையும், முதுகல ஏற்படக்கூடிய அந்த அழுத்தமும் குறையும். சரி, அப்ப எதுதாண்டா சரியான ஸ்லீப்பிங் பொசிஷன்? ஒன்னு இருக்கு, அதுதான் சைடா படுத்து தூங்குறது. நிறைய மக்களுக்கு இந்த பொசிஷன் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. சைடா படுத்து தூங்குறது அப்படின்ன உடனே அந்த ஃபீட்டல் பொசிஷனுக்கு போயிடக்கூடாது. அது உடம்ப ஃபுல்லா சுருக்கி சைடா படுத்து தூங்குறது, அந்த பொசிஷன் கிடையாது. சைடா திரும்பி படுக்கக்கூடிய பொசிஷனை நிறைய ஆராய்ச்சியாளர்கள் பரிந்துரை செய்யறாங்க. ஏன்னா இதுல ஏகப்பட்ட பலன்கள் இருக்கு. கீழே விரிச்சு படுக்கிற பாயோ பெட்டோ சரியா இருந்தா இந்த பொசிஷன் பெர்ஃபெக்டான ஆரோக்கியமான தூக்கத்தை கொடுக்கும். கழுத்து வலி, முதுகு வலி, தோள்பட்ட வலி இது எதுவுமே வராது. மோட்டார் மோகன் மாதிரி கொரட்ட விடுறேன்னு யாரும் கிண்டலும் பண்ண மாட்டாங்க. சத்தமா கொரட்ட வருது, ஒழுங்கான தூக்கம் இல்ல, இப்படி கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணக்கூடியவங்க
இந்த சைட் பொசிஷனை ட்ரை பண்ணலாம். ஏன்னா உள்ள போக வேண்டிய மூச்சுக்காற்று ஸ்மூதா போகும், எங்கேயுமே தடப்படாது, உடலும் ரிலாக்ஸ்டா இருக்கும். ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, இரவு நேரங்கள்ல அடிக்கடி மூச்சு நிக்கிறது ஸ்டார்ட் ஆறுது, இப்படி பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. தரமான தூக்கத்தையும் இந்த பொசிஷன் கொடுக்குமா, நிம்மதியான ஓய்வுமே கிடைக்குமா. சைடா தூங்குறப்போ கால் பகுதி நெஞ்சு பகுதியெல்லாம் சுருக்க கூடாது, கால் நேரா இருக்கணும், நெஞ்சு பகுதியும் நேரா இருக்கணும், முதுகெலும்பு அதிகம் வளையாம சீரா இருக்கணும். தலைக்கு வைக்கக்கூடிய தலைக்காணி ரொம்ப ஹார்டா இல்லாம ரொம்ப ஹைட்டா இல்லாம மீடியம் லெவல்ல இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. ரொம்ப கம்ஃபர்டபிளா வேணும்னா கால்களுக்கு இடையில தலைக்காணி வச்சுக்க சொல்லி பரிந்துரைக்கப்படுது. இது மூலமா இடுப்பு பகுதி, முதுகோட கீழ்ப்பகுதி இதுக்கெல்லாம் நல்ல சப்போர்ட் கிடைக்குமா. சோ பெஸ்டான முறை சைட்ல தூங்குறது தான். இந்த பொசிஷன்ஸ் எல்லாமே எல்லாருக்கும் செட் ஆகும்னு சொல்ல முடியாது. அவங்கவங்க உடல் அமைப்பு, உடல் பிரச்சனைகள் இதெல்லாத்தையும் வச்சுதான் இந்த பொசிஷன் இவங்களுக்கு சரியா செட் ஆகும்னு சொல்ல முடியும். ஆனா கிட்டத்தட்ட 99% மக்களுக்கு சைட் பொசிஷன் தான் ஆரோக்கியமான தூக்கத்தையும் உடல் அமைப்பையும் கொடுத்துருக்கு. இந்த சைட்லயுமே ரைட் சைட் லெஃப்ட் சைட்னு இருக்குல்ல, அதுல எது சரியான பொசிஷன் அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வரும். இடது பக்கமா திரும்பி இடது கை மேல வலது கை வச்சுட்டு அந்த வலது கை மேல இடது கன்னத்தை வச்சு தூங்கணுமா? ஒரு ஆராய்ச்சி நடந்திருக்கு. இந்த ஆராய்ச்சியை 2 நாளைக்கு பண்றாங்க. மொத்தம் 10 பேரை தேர்வு செய்யறாங்க. முதல் நாளப்போ அந்த 10 பேரையும் அதிக கொழுப்புள்ள சாப்பாடை சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் வலது சைடா தூங்க வைக்கிறாங்க. 2வது நாள் அதே மாதிரி பண்ணி இடது பக்கமா தூங்க வைக்கிறாங்க. இந்த டெஸ்ட்ல இருந்து ஆராய்ச்சியாளர்கள் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, வலது பக்கம் திரும்பி படுத்த மக்களுக்கு நெஞ்சரிச்சலும் ஆசிட் ரீஃப்ளெக்ஸ் பிரச்சனையும் அதிகம் வந்திருக்கு. ஆனா இடது பக்கம் படுத்தவங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் இல்ல. சோ இடது பக்கம் திரும்பி படுக்கிற பொசிஷன் தான் ஆராய்ச்சியாளர்கள் பரிந்துரைக்கிறாங்க. இப்படி இடது பக்கமா படுக்கிறதுனால இன்னொரு சிறப்பான நன்மையுமே இருக்கு. நம்ம சிறுகுடல் இலியோசீக்கல் வால்வ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குழாய் வழியா கழிவுகள் எல்லாத்தையும் எளிமையா பெருங்குடலுக்கு தள்ளிடுமா. சோ கழிவும் அங்கங்க சேராம சீக்கிரம் வெளியேற்றப்படுது. அதே மாதிரி இடது பக்கம் தூங்குறப்போ புவி ஈர்ப்பு சக்தி இலியோசீக்கல் வால்வ் மூலமா வேஸ்ட் எல்லாத்தையும் ஈஸியா ரிமூவ் ஆக வைக்குமா. சோ சைட்ல தூங்குறது பெஸ்ட். அதுவும் நான் சொன்ன மாதிரி இடது பக்கமா தூங்கணும். வலது கை உங்க இடது கன்னத்துக்கு கீழே இருக்கணும். இடது பக்கம் சாஞ்சி தூங்குறப்போ நல்ல தலைக்காணி எடுத்துக்கோங்க. அப்பதான் கழுத்து வலி வராது, முதுகு வலி வராது. அடிக்கடி பொசிஷனை மாத்திக்கிட்டே இருக்க வேண்டாம், அது சரியான ஆரோக்கியமான தூக்கத்தை கொடுக்காது. இடது பக்கம் சாஞ்சி படுக்கிறது தான் ஆரோக்கியமான தூக்க நிலைன்னு எல்லா ஆராய்ச்சிகளுமே சொல்லுது. முக்கியமா கர்ப்பமா இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு இந்த பொசிஷன் ரொம்ப உதவியா இருக்கும். வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய குழந்தையும் ஆரோக்கியமா வளரும்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த இடது சைட் சாஞ்சி தூங்குறப்போ கர்ப்பப்பைக்கும் தொப்புள் கொடிக்கும் ரத்த ஓட்டம் சீரா இருக்குமா. இதனால ஊட்டச்சத்துகளும் ஆக்சிஜன் சப்ளையும் குழந்தைக்கு அதிகம் போறதா சொல்லப்படுது. சோ ஒவ்வொரு ஆளுங்களோட உடல் அமைப்புக்கும் அவங்க எதிர்பார்க்கிற உடல் ஆரோக்கியத்துக்கும் ஏத்த மாதிரிதான் அவங்களோட தூங்கக்கூடிய பொசிஷனை தேர்வு செய்யணும். எல்லாருக்கும் காமனா செட் ஆகிற இந்த லெஃப்ட் சைட் தூங்குற பொசிஷன்ல நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்கு. முன்னாடியே பார்த்த மாதிரி செரிமானம் சீராகும். நம்ம தூங்குறப்பதான் செரிமானம் வேகமா நடக்கும். வயிறும் கணையமும் இயற்கையாவே இடது பக்கம்தான் இருக்கு. இடது பக்கமா தூங்குறப்போ வயிறும் கேஸ்ட்ரிக் ஜூசஸும் ஆசிட் ரீஃப்ளெக்ஸை தடுத்து நெஞ்சரிச்சல் வராம பாத்துக்கும். நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகளை அகற்றுறது லிம்ஃபேட்டிக் சிஸ்டம் தான். விஷங்கள் கெட்ட கழிவுகள் எல்லாத்தையும் இதுதான் சரி செய்யுது. இடது பக்கம் படுக்கிறப்போ உடலோட லிம்ஃப் நோட்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகமா வேலை செய்யும். சோ சீக்கிரம் கழிவுகளை வெளியேற்றி வீக்கங்கள் இல்லாம பாத்துக்கும். இதயம் ஆரோக்கியமா இருக்கணும்னா அதுக்கு இடது சைட் சாஞ்சு தூங்கணும். இடது சைட் படுக்கிறப்போ ரத்த ஓட்டம் சீராகும். முக்கியமா இதயத்துக்கு போகக்கூடிய ரத்தம் சீரா போகும். ஏன்னா நம்ம லெஃப்ட் சைட்ல படுக்கிறப்போ அடிப்படையா செயல்படக்கூடிய ரத்த குழாய்களுக்கு மேல இதயம் வந்துருமா. இதனால இதயம் ரத்தத்தை நல்லா பம்ப் பண்ணி உடல் முழுக்க அனுப்புது. அதே மாதிரி குரட்டை பிரச்சனை, தூக்கத்துல ஏற்படுற மூச்சு பிரச்சனைகள் இதெல்லாமே இந்த பொசிஷனால சரி செய்யப்படுது. சில ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா, இடது பக்கமா திரும்பி படுக்கிறப்போ நம்ம மூளையோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லதா. மூளையில இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் எளிமையா அகற்றப்படுதான். ஆஸ்துமா பிரச்சனை இருக்கக்கூடியவங்க கூட இந்த பொசிஷனை ட்ரை பண்ணலாம், மூச்சை விட எளிமையா இருக்கும். இப்படி இடது சைட் படுக்கிறதுனால நிறைய நன்மைகள் இருக்கு. இல்ல எனக்கு இப்படி பிரச்சனை இருக்கு, நான் முதுகு நேரா கீழே வச்சுதான் தூங்கணும் அப்படின்னா அதுவுமே உங்க உடல் ஆரோக்கியத்துக்கான சரியான பொசிஷன் தான். ஒவ்வொருத்தவங்க உடல் ஆரோக்கியத்துக்கும் பிரச்சனைகளுக்கும் ஏத்த மாதிரி பொசிஷனை மாத்திக்கலாம். ஆனா எல்லா ஆராய்ச்சிகளும் பரிந்துரை செய்யறது இடது பக்கம் தூங்குற முறையை தான். சோ என்ன பொசிஷன்ல தூங்குறது அப்படின்னு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்கன்னா இந்த இடது பக்க தூக்க முறைய முதல்ல முயற்சி பண்ணி பாருங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க இடது கை தலைக்காணி மேல முதல்ல இருக்கணும். அதுக்கப்புறம் உங்க வலது கையை உங்க இடது கை மேல வைங்க. அப்புறமா உங்க இடது கன்னத்தை வலது கை மேல வச்சு இடது சைட் திரும்பி படுத்துக்கணும். இதுதான் ஆரோக்கியமான ஸ்லீப்பிங் பொசிஷன். உடலுக்கும் நிறைய நன்மைகள் கிடைக்கிறதா சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். மறக்காம இதுக்கு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. பியாண்ட் ஆர்டினரிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். தேங்க்யூ.